ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் லைன்ஸ். ஸோ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன் பை சி ஒன். இங்கே அந்த மாதிரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பை ஏ டூ, ஒய் மைனஸ் ஒய் டூ பை பி டூ, இசட் மைனஸ் இசட் டூ பை சி டூ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரலல் மட்டும் எடுத்தால் போதும். அதாவது இதில் பேரலல்ன்றது கீழே இருக்கிறது தான் பேரலல். ஏ ஒன் வந்து டூ, பி ஒன் வந்து ஃபைவ், சி ஒன் வந்து மைனஸ் த்ரீ. இங்கே அந்த மாதிரி ஏ டூ வந்து மைனஸ் ஒன், பி டூ வந்து எயிட்டு, சி டூ வந்து ஃபோர். ஓகேங்களா? ஸோ பேரலல் மட்டும் கொடுத்தா ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி டூ ப்ளஸ் சி ஒன் சி டூ டிவைடட் பை அண்டர் ரூட் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் அண்டர் ரூட் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் சி டூ ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஏ ஒன் ஏ டூ டூ இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் பி ஒன் பி டூ ஃபைவ் இன்ட்டு எயிட் ப்ளஸ் சி ஒன் சி டூ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஃபோர் டிவைடட் பை அண்டர் ரூட் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஸ்கொயர். அப்போ டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் இன்ட்டு அண்டர் ரூட் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் சி டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர். ஸோ இதுக்கு மாடுலஸ் இருக்குது. டூ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் டூ, ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி, த்ரீ இன்ட்டு மைனஸ் ஃபோர் வந்து மைனஸ் டுவெல், டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், ஃபைவை ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ், த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன். இங்கே அந்த மாதிரி ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று, எயிட்டை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோரு, ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன். ஓகேங்களா? ஸோ ஃபார்ட்டியில் டூ மைனஸ் பண்ணால் தேர்ட்டி எயிட்டு, தேர்ட்டி எயிட்டில் டுவெல் மைனஸ் பண்ணால் டுவெண்ட்டி சிக்ஸ் வரும், டிவைடட் பை. ஸோ இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரூட் தேர்ட்டி எயிட் வரும், இதை ஆட் பண்ணிங்கன்னா ரூட் எயிட்டி ஒன் வரும். ஸோ எயிட்டி ஒன்னுக்கு ரூட் எடுத்திங்கன்னா நைன். ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை நைன் ரூட் தேர்ட்டி எயிட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மாடுலஸ் இருக்குது. மாடுலஸ் எடுத்தாலும் அதே தான் வரும். அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை நைன் ரூட் தேர்ட்டி எயிட். நமக்கு தீட்டா தான் வேணும், காசு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை நைன் ரூட் தேர்ட்டி எயிட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதிலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதை கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன் பை சி ஒன். அதே மாதிரி இந்த லைனை வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பை ஏ டூ, ஒய் மைனஸ் ஒய் டூ பை பி டூ, இசட் மைனஸ் இசட் டூ பை சி டூ கூட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ ஒன் வந்து டூ, பி ஒன் வந்து டூ, சி ஒன் வந்து ஒன், ஏ டூ ஏ டூ வந்து ஃபோர், பி டூ வந்து ஒன், சி டூ வந்து எயிட். ஸோ காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி டூ ப்ளஸ் சி ஒன் சி டூ டிவைடட் பை ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஸ்கொயர். இதுக்கு ரூட் மறுபடியும் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் சி டூ ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஒன் ஏ டூ டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் பி ஒன் பி டூ டூ இன்ட்டு ஒன் ப்ளஸ் சி ஒன் சி டூ ஒன் இன்ட்டு எயிட் டிவைடட் பை அண்டர் ரூட் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஸ்கொயர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர். இதுக்கு ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர். டூ ஃபோர் சார் எயிட்டு, டூ ஒன் சார் டூ, எயிட் ஒன் சார் எயிட். இங்கே ஃபோர் டூ ஸ்கொயர் ஃபோர், ஒன் ஸ்கொயர் ஒன்,
into under root 4 square 16, 1 square 1, 8 square 64. இங்க 8 plus 2, 10, 10 plus 8 வந்து 18, 4 plus 4, 8, 8 plus 1 வந்து 9, இங்க root 81 வரும். So 18 divided by 9 க்கு root எடுத்தா 3, 81 க்கு root எடுத்தா 9, So 19 is 9, 2 9s are 18. அப்போ cos theta equal to 2 divided by 3, அப்போ theta equal to cos inverse 2 divided by 3. So இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், ஓகேங்களா?